ஹலோ கோதை அமர்த்தியா வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தகவல் நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம் கார்டு ஏடிஎம் கார்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம் கார்டு இருக்கிறதுனால தான் நம்ம யூடியூப் சேனல் மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்க்க முடியுது. ஆமாம் தானே? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கழுத்துண்டு ஆனால் தலை இல்லை, அது யாரு? அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்கிறேங்க. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் கேட்குறேன். ஓகேங்களா? நான் உலர்த்தப்படும் போது ஈரமாக இருப்பேன், நான் யார்? இதையும் நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் காப்பி ஆச்செல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு டக்குன்னு கமெண்ட் பண்ண. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம் கார்டுகள், கணினி மற்றும் ஏடிஎம் கார்டுகள்லாம் நீங்கள் எதால் உருவாக்கப்பட்டதுன்னு நீங்கள் யோசிப்பீங்கள. அது எதால் ஆக்கப்பட்டது அப்படி கேட்டிங்கன்னா, சிப்புகள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிப்புகள் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா சிலிக்கானால் ஆனப்பட்டதான். ஓகேங்களா? சிலிக்கானால் ஆனப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மோனியம் போன்ற அனைத்தாலையும் ஆகப்பட்டுக்கு தான். ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்காங்க, யாராச்சும் இதை கேட்டாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? சிலிக்கான் மற்றும் ஜெர்மோனியம் இதால் தான் ஆகப்பட்டதான். ஓகேங்களா? சிம் கார்டுகள், கணினிகள், ஏடிஎம் கார்டுகள்னா ஏன் அதால் ஆகப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தினா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின் கடத்தி பண்ணும், அதுமாரி தான் இது பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி பண்ணுதான். இது கொஞ்சமாக மின் கடத்தும் பண்ணுமா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நற்கடத்தியும் சொல்லப்படுதான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கவனமாக கவனிங்க. ஓகேங்களா? நற்கடத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஆக்கப்பட்டிருக்கான். ஓகேங்களா? அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு அந்த மூன்று பொருட்களுக்கு இடையே காப்பான்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கான் ஜெர்மோனியம் அமைக்கப்பட்டிருக்கான். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டெலாம் ஏடிஎம் மிஷினில் வைக்க சொல்லும், அப்படி இல்லைனா சிம் கார்டு போட சொல்லலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் யோசனை இருக்கும். இதுதான். ஓகேங்களா? ஒரு ஒரு சிம் கார்டும் ஏடிஎம் கார்டும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் கூட போகும், ஏன்னா அந்த மின்கடத்தியே இல்லாமல் போயிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கோதை அமர்த்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா? அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இதுமாரி கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.